உலகெங்கிலும் வாழும் அன்பினையே நேசிக்கும், அன்பினையே சுவாசிக்கும், அன்பினையே வாசிக்கும், அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவிய தொடரை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம். கடந்த பகுதிகளில் இந்த செல்வ ராமாயண காவிய தொடரின் 194வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வ ராமாயணத்தின் 195வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம், ராமனுக்கும் சீதைக்குமான திருமணத்தை நடத்தி தர மிதிலை நகருக்கு வருகை தருமாறு தயரதருக்கு அழைப்போலையில் சனக மன்னன் எழுதுதல். பாடல் எண் 195. மாலையிட்ட அவர்களுக்கு மனவினை செய் வேளையிட, ஆலையிட்ட செங்கரும்பும் அவர் உளம்போல் கோலமிட, சீரம் ஓங்கும் நுண் குலச்சீர் சிகரம் ஓங்கும் பாலமிட, சால உம்மை பணிகின்றேன் சனகன் எம்மூர் தோல் தொடவே. இதுவே அந்த 195வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மாலையிட்ட அவர்களுக்கு மனவினை செய் வேளையிட என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம். தன்பறிப்பு நிகழ்வின் இறுதியில் வெற்றி பெற்ற ராமனும் சீதையும் தங்கள் காதலை உறுதிப்படுத்தும் வகையிலே ஒருவருக்கு ஒருவர் மாலைகளை அணிவித்து மகிழும் காதலை அடைந்த காரணத்தால் அவர்களுக்கு மனவினை செய்ய வேண்டியது அவசிய தேவையாகிறது. அவ்வாறு அவர்களுக்கு மனவினை செய்ய வேண்டிய அந்த நாளையையும் வேளையையும் குறிக்க வேண்டிய அவசிய தேவை ஏற்படுகிறது. ஆலையிட்ட செங்கரும்பும் அவர் உளம்போர் கோலமிட என்ற வரிக்கான விளக்கம், அத்தேவையை உணர்த்துவது போலவே சர்க்கரை ஆலைகளில் சாறு பிழிவதற்காக இடப்பட்ட செங்கரும்பானது அங்கே கசக்கி பிழியப்படுவதால் அடையும் துன்பத்தை கோலமிட்டு காட்டுதல் போலவே திருமணத்திற்காக காத்திருக்கும் காதலர்களாய் இருக்கின்ற ராமனும் சீதையும் திருமணம் கைகூடும் வரையில் தமது உள்ளத்தை கசக்கி பிழிவது போன்ற துன்பத்தை அடைவர் என்பதால் ராமனுக்கும் சீதைக்கும் மனவினை என்னும் திருமணம் செய்வதற்குரிய நாளை உறுதிப்படுத்துதல் அவசிய தேவையாகிறது. சீலம் ஓங்கும் நுண் குலச்சீர் சிகரம் ஓங்கும் பாலமிட, மேலும் இத்திருமணத்தை நடத்துவதன் மூலம் ஏற்கனவே சீலம் என்னும் நற்குணமே மலைபோல் ஓங்கும் உமது குலத்தின் சீர் என்னும் செல்வம் புகழ் நன்மை பெருமை போன்ற சிறப்புகள் யாவும் மேலும் மேலும் உயர்ந்து மலை சிகரங்களை போன்ற உச்சியை அடைய வைப்பதற்கு உதவும் பாலம் போலவே திகழும் இத்திருமணம் மூலமாக மேலும் சிறப்புகள் உமது குலத்தினை அடையும். சால உம்மை பணிகின்றேன் சனகன் எம் ஊர் தோல் தொடவே. ஆகவே சனகனாகிய யான் ஆட்சி செய்யும் நகரமான மிதிலையின் தோளை தொடுதல் போல நட்புடன் விரும்பி எம் நகருக்கு வருகை தந்து ராமனுக்கும் சீதைக்குமான இத்திருமணத்தை தாங்கள் நடத்தி தர வேண்டும் என்று உம்மை மிகவும் பணிந்து வேண்டுகிறேன் என்று அந்த அழைப்போலையில் சனக மன்னன் தயரத மன்னனுக்கு எழுதினான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.